ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுற எல்லாருமே வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது என்னென்னா, ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, தேவையில்லாமல் வரக்கூடிய கம்பெனியோட மெசேஜஸ்ஸு, தேவையில்லாமல் வரக்கூடிய கம்பெனியோட கால்ஸ். அதாவது ஒரு இன்சூரன்ஸ், கிரெடிட் கார்டு, ரியல் எஸ்டேட்டு, எஜுகேஷனு, ஹெல்த்து, ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து வரக்கூடிய மெசேஜஸ் அண்ட் கால்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னால் ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அவங்க சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஸ்டாப் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஓகே, இப்போ ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியிருக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம். வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரியிடம் பேச 9 அழுத்தவும். மேடம், ஆக்சுவலாக என்னுடைய மொபைல் நம்பருக்கு இந்த நம்பருக்கு டிஎன்டி வந்து ஆக்டிவேட் பண்ணும் மேடம். ஓ, தேங்க்ஸ் ஆப் இருந்தால் தான் பண்ண முடியுங்களா? இல்லை, இது நம்ம எஸ்எம்எஸ் பண்ணி பண்ண முடியாதா மேடம்? மேடம், இப்படி நம்ம இன்னொரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு, இப்போ நம்ம இந்த டிஎன்டி ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த பேங்க்ல இருந்து வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் வருமா? இப்படி அந்த எஸ்எம்எஸ் ஓகே ஓகே மேடம், ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கஸ்டமர் கேரில் சொன்ன மாதிரி ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். இது ஆல்ரெடி உங்கள் மொபைலில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்னு நீங்கள் டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்போ உங்கள் மொபைல் நம்பரெல்லாம் கேட்கும், அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு உள்ளே வந்துக்குங்க. இந்த ஆப்போட ஹோம் ஸ்க்ரீனில் இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பரு எவ்வளோ டேஸ் இன்னும் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இதில் இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும், அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுனீங்க அப்படின்னா டிஎன்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. டிஎன்டினா என்னென்னா டு நாட் டிஸ்டர்ப்னு அர்த்தம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ ஸ்க்ரீனை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளாக் ஆல்னு ஒன்று டிஸ்பிளே ஆகும், பிளாக் ப்ரொமோன்னு ஒன்று டிஸ்பிளே ஆகும். பிளாக் ஆல்ங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய எஸ்எம்எஸ் கால்ஸ் எதுவுமே வராது, பிளாக் ஆயிரும். ஆனால் பேங்க்கோட டிரான்சாக்ஷனும் ஏடிஎம்ல எடுத்ததுக்கப்புறமா வரக்கூடிய பேலன்ஸு இது எல்லாமே வரும். செகண்டாக, எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது மட்டுமே எனக்கு பிளாக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிளாக் ப்ரொமோங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த பிளாக் ப்ரொமோவில் என்னென்னலாம் பிளாக் ஆகும்னா இன்சூரன்ஸு, ரியல் எஸ்டேட்டு, எஜுகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஹெல்த்து, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஆட்டோமொபைல்ஸ், இது மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொமோவும் கால்ஸும் உங்களுக்கு வராது. இதில் எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மோர் ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணினீங்கன்னா எந்தெந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாளில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழே போனீங்கன்னா எஸ்எம்எஸில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா இல்லை கால்ஸில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதாங்கிறதும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செப்பரேட்டாக நம்ம சூஸ் பண்ண வேண்டாம், டோட்டலாக எதுலேயுமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லிடுவோம். ஸோ அதனால் டாப்பில் போயிட்டு பிளாக் ஆளுங்கிறத கொடுத்துக்கலாம், இல்லைனா பிளாக் ப்ரொமோங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். நான் எனக்கு ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் பிளாக் ப்ரொமோங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பிளாக் ஆளை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பிளாக் ப்ரொமோவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் இருக்கிற சப்மிட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. Be cruising in my lane fast, call it high speed. So இப்போ do not disturb, இப்போ DND வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்போ நமக்கு ஒரு SMS வரும் பாருங்க,
பாருங்க வந்துருச்சு, ஓபன் பண்ணுவோம். I've been working hard, yeah, I've been working nightly. If you think you'll win, not fucking likely. I've been taking shots, yeah. இதுல என்ன சொல்லிருக்காங்கனா, எல்லா டேஸ்லயும் உங்களோட ப்ரோமோ எல்லாமே பிளாக் பண்ணியாச்சு அப்படினு நம்ம சொல்லிருக்காங்க. அதுக்கு கீழேயே இத அன்பிளாக் பண்ணனும் அப்படினா அன்பிளாக் ஆல் அப்படினு சொல்லிட்டு 1909 க்கு நீங்க SMS பண்ணீங்கனா எல்லாமே அன்பிளாக் ஆயிரும்னு நம்ம சொல்லிருக்காங்க. இப்படி கூட நீங்க ஃபாலோ பண்ணனும்ங்கிறது அவசியம் இல்ல. அன்பிளாக் நீங்க பண்ணனும்னா சேம் இந்த Airtel Thanks App ஓபன் பண்ணி இப்போ நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கிறோமோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்தாவே அன்பிளாக் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அன்பிளாக் பண்ணணும்னாலும் இப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத SMS தேவையில்லாத கால்ஸை அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சீ யூ அகைன் நெக்ஸ்ட் வீடியோஸ். Cold blooded, I see. Watching numbers grow is what I call sightseeing. In the front row, run it.